ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் கிரியேட்டர் ரிசனஸ். நம்ம இன்றைக்கி அடுத்த ஒரு பேங்கிள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன பொண்ணோட ஒரு பாவாடை சட்டைக்கானது. இதில் வந்து அந்த ஸ்டோன்லாம் வந்து ரோப் மாதிரி அந்த ஸ்டோன் இருந்தது, அதுதான் வாங்கி பண்ணியிருக்கேன். அது காமிக்கிறேன் உங்களுக்கு, எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் இந்த பேஸ் பேங்கிளில் எப்படி த்ரெட்டை சுற்றுறதுன்றது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்கிளில் த்ரெட்டை சுற்றி முடிச்சாச்சு. இந்த ஸ்டோன் ஒட்டுறதை பார்க்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி நெருக்கமாக த்ரெட்டை சுற்றிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரோப் தான் சொன்னேன், இந்த ஸ்டோன் ரோப் வந்து ஒரு மீட்டர் 1.5 மீட்டர் 20 ரூபாய் லெவலில் தான் கிடைக்குது. இது நல்லாவே இருக்குது. இது தான் வந்து கட் பண்ணி அதில் இது பண்ண ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை வந்து 2 லேயராக தான் கொடுக்குறாங்க, 2 லேயர் 4 லேயர் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஒரு ஒன்றா கொடுக்குறதில்ல நான் வாங்கின வரைக்கும். இந்த ஸ்டோன் ரோப் வந்து 2 லேயராக இருந்தது, அதனால் நான் அதை 1 லேயராக கட் பண்ணிக்கிட்டேன். 5 ஸ்டோன் கவுண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த சைடும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிடலாம். இது கடியில் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டோன் கடியில், ஆனால் சூப்பராக இருந்தது. இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை வச்சு ஒட்டுவாங்க, அப்போ பார்க்கலாம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்தளவுக்கு அதில் ஃபினிஷிங் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு இது ஒட்டிடலாம். அதே ஸ்டோனை ஒன்று ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து ஒன்று ஒன்றா 4 சைடும் ஒட்டிடலாம். அந்த ஒன்று ஒன்றா ஒட்டினதுக்கு பக்கத்தில் 2 பீட்ஸ் ஒட்ட போகிறேன், காமிக்கிறேன். இந்த பீட் தான், இந்த பீட் வந்து மெட்டல் பீடு, ஜுவல்லரி மேக்கிங்க்கான பீட்ஸுன்னு கேளுங்க தருவாங்க. மெட்டலில் இருக்கும், பிளாஸ்டிக்கில் இருக்காது. இது கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் நிறையா பண்ணுவீங்க, இது வந்து உங்களுக்கு ஒர்க் பேஸ்டாக ஓகே அப்படின்னா நீங்கள் இது வாங்கலாம். இல்லை அப்படின்னா நார்மல் பீடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது அந்த ஸ்டோனுக்கு 2 பக்கமும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சிடலாம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் க்ளூ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டைக்குன்றபோது இந்த மாதிரி லைட் கலராக எடுத்து பண்ணுனா சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஏதோ பெரிய எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் தெரியுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி 10 ஸ்ட்ராண்ட்ஸாக நான் வந்து நூல் எடுத்திருக்கேன். அதையுமே பின்னாடி அடிப்பக்கம் வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி அந்த கேப்புக்கு நடுவில் சுற்றிடுங்க, அவ்வளோதான். இது மாதிரி 4 பக்கம் உள்ள அந்த ஸ்டோன்ஸ்க்குமே நான் இந்த மாதிரி சுற்றிட போகிறேன். இந்த ஸ்டோன் பார்க்க ஸ்டோன் செயினில் இருக்கிற அதே மாதிரியே கிறிஸ்டல் ஸ்டோன் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான், ஒட்டிடலாம். கையானதுக்கப்புறம் பேங்கிள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி லைட் கலர்லாம் சூஸ் பண்ணும்போது ஸ்டோன் ஒர்க், மெட்டல் பீட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி என்னோடய வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் விஎம் கிரியேட்டிவ் டிசைனர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.